சக மனுஷனை அம்மணமாக்கி அதுல தன்னுடைய அதிகாரத்தையும் திறமையையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய சில ஒப்பற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி அவங்கள மனசுக்குள்ள அதிகார துமுறும் அடக்குமுறையும் மனிதாபிமானமற்ற செயலும் புகுத்தப்படுது. அது எந்த இடத்துல புகுத்தப்படுது அப்படின்னா அதுதான் போலீஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட போலீஸ் ட்ரைனிங்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே புகுத்துறாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு, குறிப்பாக சீருடை பணியாளர்களுக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தோலை உரிச்சு தொங்க விட்ட ஒரு படம் தான் டானாக்காரன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த படத்தோட இயக்குனர் தமிழ் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தினுடைய கதை களத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நகர்த்தி கொண்டு போயிருப்பார். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காலத்தில், அதுவும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் திறமையான, அதுவும் நல்ல கட்டுமஸ்தான உடல் வாக்கு கொண்ட இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தன்னுடைய சிப்பாய் படையில் வேலை கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்படிப்பட்ட சிப்பாய் படையில் வேலை பார்க்குறவங்களுக்கு துப்பாக்கியும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படிங்கிறதுனால, இவங்க எங்கே புரட்சி செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனால ஆங்கிலேயர்கள் வகுத்த ஒரு ஒப்பற்ற ஒரு விஷயந்தான் போலீஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது. அந்த சிப்பாய்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு படிக்க நேரம் இருக்காது, அவங்களுக்கு சொந்தக்காரங்களை பார்க்க நேரம் இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானமே இல்லாத வகையில் கொஞ்சம் கூட மூளையை பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான வாய்ப்புமே கொடுக்காம தொடர்ந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவங்கள ஒரு போலீஸாக உருவாக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை பின்பற்றி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பாங்க. இந்த போட்டியில் நீ ஜெயிச்ச அப்படின்னா நீ தான் ஒப்பற்றவன் அப்படிங்கிறத, அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சிப்பாய்களை மட்டும் உருவாக்குறது தான் ஆங்கிலேயர்களுடைய வேலை. இப்படி மனிதாபிமான மற்ற முறையில் ஒரு ஆட்களை உருவாக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கை 1947 அப்புறமும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஏன் பின்பற்றுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற படம் தான் இந்த டானாக்காரன். சரி, டானாக்காரனை பற்றி சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாஸ்கர் சாருக்கு ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. அவருடைய மூத்த அதிகாரி ஒருத்தர், எப்போ அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். வச்சா நல்லாதாங்கய்யா இருக்கும், ஏன்னா உயர் அதிகாரியில் சொல்கிறாரு. ஆமான்னு தான் சொல்லணும், வச்சா நல்லா இருக்கும்யா அப்படிங்கிறார். அப்போது ஒரு நாளைக்கே ஒரு செடியை வச்சுருங்க அப்படி. இந்த மாதிரி செடி வைக்கிறாங்க, 2-3 தடவை வைக்கிறாங்க, ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. அப்போது அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுதுல, அப்போ காவலுக்கு ஒரு ஆளுங்க வைங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வேப்பங்கண்டு மரமாக மாறிடுது. ஆனால் தொடர்ந்து அங்கே ஒரு காவல் அதிகாரி அந்த இடத்துல வந்து ஒரு காவலுக்கு நிற்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மரத்தை வைக்க சொன்னான் பாருங்கள், அந்த அதிகாரி இறந்து போயிட்டாப்புல. ஆனால் இன்னமும் வந்து ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட போய், இப்போ நிற்கக்கூடிய அதிகாரிகிட்ட, ஒரு 12 வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம், இப்போ எதுக்குப்பா இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் எதுக்கு நிற்கிறேன்னு தெரியாது, ஏன்னா மூத்த அதிகாரி நிற்க சொல்கிறாங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னு. சரி, நிற்க சொன்ன மூத்த அதிகாரிகிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி இருந்த மூத்த அதிகாரி இங்கே ஒரு ஆள் போட சொன்னாங்க, போட்டோம் அப்படின்னு. ஸோ மரம் வைக்கணும் அப்படிங்கிறத யோசித்து ஒருத்தர் செஞ்சுருக்கான். அந்த அதிகாரி சொன்ன விஷயத்த மரம் வளர்ந்ததுக்கப்புறமும் அந்த இடத்துல வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை நிற்க வச்ச கொடுமை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் ஆணையம் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் சொல்லப்பட்ட நடைமுறையை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை சுருக்கமாக சொல்லி முடிப்பார். படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபு, ஹீரோயின் அஞ்சலி நாயர். கோடை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஒருத்தனுக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அது மாதிரி கடுமையான காவல்துறை அதிகாரிகள் பெரைடு கிரவுண்டு, இப்படி அந்த கிரவுண்டே ஒட்டு மொத்தமாக சூடாக இருக்கக்கூடிய நேரத்தில் அஞ்சலி நாயர் மட்டும் சில்லுன்னு அப்பப்போ வந்து போவாங்க. அது மட்டும்தான் அஞ்சலி நாயரோட வேலையாக இருக்குது. கட்டிக்கோடா அப்படிங்கிற ஒரு பாட்டில் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருப்பாங்க. அஞ்சலி நாயர் வந்து உதட்ட சொல்லிக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் பெரிய அளவில் இயக்குனர் கவனம் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு பெரிய அளவில் சீன் இல்லாட்டியும் அடுத்தடுத்த சீனை கடத்துறதுக்கு அஞ்சலி நாயரை வந்து ஹீரோயின் மூலியமாக அந்த சீனை கடத்துறதுக்கான வேலையை ஹீரோயின் மூலியமாக இயக்குனர் தமிழ் வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தான் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. டானாக்காரன் படத்தோட ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரவுண்டு,
அந்த கிரவுண்டை சுற்றி காம்பவுண்டு, இதை மட்டும்தான் நீ காட்சிப்படுத்தணும், இதான் அவனுடைய கிரவுண்டு, நீ விளையாடிக்கோ அப்படின்னு இயக்குனர் தமிழ் சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாகட்டும், அதுக்கப்புறம் கொடுக்கப்படக்கூடிய அந்த பேரைடு ட்ரைனிங் ஆகட்டும், பேரைடு ட்ரைனிங் முடித்து அவங்க அந்த டாய்லெட்லேயும் அவங்க இருக்கக்கூடிய வசிப்பிடத்துலையும் அவங்க பேசக்கூடிய பேச்சாகட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கும்படியாக ஒளிப்பதிவுல கொடுத்துருப்பார். அவருக்கு பக்கத்துணையாக இருந்தது தான் பின்னணி இசை. ஜிப்ரானோட பின்னணி இசை அப்படிங்கிறது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒருத்தர் நடக்கும்போதும் சரி, பேசக்கூடிய வசனங்கள்லையும் சரி, ரொம்ப ஆழமான கவனம் செலுத்தியிருக்காங்க படக்குழு. அந்த வகையில் அந்த படத்தில் எழுத்து, அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது சந்துருவினுடைய வரிகள் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும், ஆழமானதாக இருக்கும். இந்த நாட்டில் நியாயமே கிடைக்கல, ஆனால் நியாயத்துக்காக நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்காம இருக்கும்னு தெரிஞ்சும் நான் காவல் நிலையத்தினுடைய கதவை போய் தட்ட வேண்டியது இருக்குது, ஏன்னா எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கான முதல் திறவுகளே நான் காவல்துறையில் போய் கொடுக்க வேண்டிய அந்த கம்ப்ளைண்ட் தான் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் தன்னுடைய எழுத்துக்கள் மூலிமா புரிய வச்சிருப்பார் சந்துரு. இப்படி ஒளிப்பதிவும் படத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் மூணு பாட்டு தான், ஆனால் மூணு பாட்டுமே நறுக்குன்னு நச்சுன்னு இருக்கும். குறிப்பாக ஹீரோயினுடைய அந்த பாடல் கட்டிக்கோடா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதைக்களம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை நகண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கட்டிக்கோடா அப்படிங்கிற பாட்டு வந்து நம்ம மனசில் பட்ட காயத்துக்கு போடக்கூடிய ஒரு பெரிய மருந்தாக இருக்குங்கிறது தான் உண்மையும் கூட. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் லா சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருப்பார். சரி, அதுக்கு முன்னாடி சட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக போலீஸ்காரங்களா ஆகிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைனிங் எடுக்க வந்த பசங்கக்கிட்ட கேட்பாங்க. அப்போது அதில் ஒருத்தர் சொல்லுவார், நிறையா மாமூல் கிடைக்கும் சார் போலீஸ்காரங்களானா, அதனால தான் இந்த போஸ்டிங்க்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தவங்களை கேட்பாங்க, நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு. எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆச்சு, நான் போலீஸ்காரனானா தான் எனக்கு பொண்ணு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க, அதனால தான் வந்து நான் போலீஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இன்னொருத்தரை கேட்டால், எனக்கு அதிகாரம் தான் முக்கியம், ரெண்டாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறவங்க அவங்களோட உரிமைக்காக போராடுறவங்களா அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பேன், அதுக்காக தான் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காவல்துறை அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வாங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிமா. ஸோ இங்கே போலீஸாக ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இதில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நடுராத்திரியில் ஒத்த பொம்பளை புள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் கூட அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த பெண்ணை வேற ஒரு பார்வையில் பார்க்காம அந்த கம்ப்ளைண்ட்டாக மட்டும் பார்த்து எந்த விதமான உயர் அதிகாரிகளுக்கும் பயப்படாமல் அரசியல் கட்சிவாதிகளுக்கும் பயப்படாமல் அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி 100ல் 1 இல்லை 2 தான் இருப்பாங்க. இது யதார்த்தமான நடைமுறை தான். எல்லாருமே காவல் நிலையத்துக்கு போயிருப்போம், ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்க்கும்போது அவங்கள ஒரு சக மனுஷனாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து துணிஞ்சு கேள்வி கேட்ட ஒரு படம் தான் இந்த டானக்காரன். குறிப்பாக அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் அந்த மனிதத்தன்மையே இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. குறிப்பாக அந்த இடத்துல ஒரு 15 டாய்லெட் இருக்கும், பட் நீ பயன்படுத்த வேண்டியது 5 டாய்லெட் தான். 250 காலையில் 4 பெரைடு கிரவுண்டில் நிற்கணும், ஆனால் அவங்க 3 எந்திரிச்சு அந்த ட்ரைனிங்க்காக 4 அந்த 250 5 டாய்லெட்டை பயன்படுத்தி பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரணும். இது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து பெரைடு கிரவுண்டில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி பெரைடில் வந்து ஜெயிக்கக்கூடிய நபர்களுக்கு பதக்கம், அதை முடித்து வெளியில் வரும்போது அவங்களுக்கு மனிதத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே அத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல உதாரணமாக காவல்துறையில் என்ன நடக்குமோ அதை அப்படியே வந்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பார் இயக்குனர் தமிழ். இந்த கதைக்களத்தில் ஹீரோவாக வந்து நின்று இந்த பிரச்சனைகளை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து நிற்பார் அதே போலீஸ்காரனாக, நான் சொன்ன 100ல் 1 அப்படின்னு அந்த ஒருத்தனாக வந்து நிற்கக்கூடியவர் தான் நம்ம ஹீரோ விக்ரம் பிரபு. தனக்கு கொடுத்தப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். பெரைட் கிரவுண்டில் அவர் தான் கிங்காக இருப்பார், அதே நேரத்தில் அவர் ஒரு கிங் மேக்கராகவும் இருப்பார். தனக்கு கூட இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு
பெரைட் கிரவுண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பெரைட் கிரவுண்டில் தண்டனைக்குரிய ஒரு விஷயத்தையே தொடர்ந்து அப்ளை பண்ணி அவனை ஒரு மிருகமாக மாற்றி வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து மனுஷன்தான் நான் என்னையுடைய சக மனுஷனாக தான் நான் இன்னொருத்தனையும் பார்க்கணும் அப்படிங்கிறத விக்ரம் பிரபு கடைசியில் வந்து ஜெயிச்சு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு நினைப்பார். ஆனால் இயக்குனர் தமிழ் வந்து அதை தோற்று நீ ஜெயிக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஹீரோவை தோக்கடிச்சு வில்லனை ஜெயிக்க வச்சு நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருப்பார். அதான் டானக்காரன். டேய் தம்பி, இந்த சிஸ்டம் இருக்கே, இது முரட்டு வெள்ளக்காரனுக்கும் முட்டாத்தனமான நம்ம அரசியல்வாதிகளுக்கும் பிறந்த குழந்தடா. இங்கே நேர்மையாக இருக்கிறவனுக்கு தான் பெரிய அளவில் கஷ்டம். எப்படினாலும் இருக்கிறவன் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனால் இந்த நேர்மையானவன் தனக்கு அதிகாரம் இல்லாமல் தன்னைத்தானே எரிச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. இங்கே சிஸ்டத்தை நீ சரி பண்ணணும்னா அதிகாரம் உன் கையில் கிடைக்கணும். அதிகாரம் உன் கையில் கிடைச்சா மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை உன்னால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பார். ஸோ காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை ப்ரெஷராக எடுத்துக்காமல் அந்த ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு தனக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் அடுத்தவங்களை வழிநடத்தக்கூடிய அந்த பண்பையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயந்தான். குறிப்பாக படத்தினுடைய கதைக்களம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் புளியார் அப்படிங்கிற இடத்துல காவலர் பயிற்சி பள்ளியில் நடக்கக்கூடிய காட்சிகளாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 2022 1998 நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் 2022 இது ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களாக தான் பார்க்க முடியுது. இன்ன வரைக்கும் காவலர் பயிற்சி பள்ளியை தாண்டி காவல் நிலையத்திலையும் ஏன் தூத்துக்குடியில் வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த சம்பவங்கள் கூட நமக்கு இன்னும் நினைவில் தான் இருக்குது. குறிப்பாக லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. நம்மளும் செய்தித்தாள்களில் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஜேபிஎம் அளவுக்கு இந்த படம் அப்படிங்கிறது சக்ஸஸாக போக வேண்டிய படம் தான். ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொய்வு அப்படிங்கிறது அந்த பெரைடு ட்ரைனிங்குள்ளேயே இந்த கருத்தை வந்து முடிச்சுக்கிறாங்க. அதை தாண்டி எப்படி இப்போ ஒரு செய்தியாளராக இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு செய்தியை செய்தியாக மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்குள்ளே என்னுடைய சென்டிமெண்டலான விஷயங்களையோ அதுக்குள்ளே ஒரு கற்பனையோ என்னால் புகுத்த முடியாது. ஆனால் படம் அப்படிங்கிறது ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதுக்குள்ளே எதை வேணாலும் புகுத்தலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே புகுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்து பெரிய அளவிலான பேசு பொருளாக இருக்கும், சக்ஸஸ் ஆகிருக்கும். அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தொய்வடைஞ்சதுனால இயக்குனர் தமிழ் அப்படிங்கிறவர் தமிழ்நாடு அளவில் மட்டுமே பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இந்த படத்தில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே இயக்குனருக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. குறிப்பாக நடிக்கக்கூடிய எல்லா நடிகர்களையுமே ஒன்றா சேர்த்துருக்காரு இயக்குனர் தமிழ். அது விக்ரம் பிரபுவில் தொடங்கி அஞ்சலி நாயரில் ஆரம்பித்து லாலில் ஒரு பெரிய ஒரு வில்லனாக காமிச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காட்சிப்படுத்திருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள்லேருந்து தன்னுடைய நண்பர்கள் முதற்கொண்டு எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு சென்டிமெண்டலான விஷயங்களையும் சரி, ஒரு கொடூரமான ஒரு அரக்கணா காவல்துறை அதிகாரிகளை காட்டக்கூடிய விஷயங்களையும் சரி, இது எல்லாத்துலேயுமே இயக்குனருக்கு பெரிய அளவிலான ஒரு சக்ஸஸ் இந்த விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் இயக்குனரை பாராட்டணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஒரு படத்தினுடைய அந்த தயாரிப்பு பணிகளில் வேலையாட்கள் இருப்பாங்கள்ல, க்ளீன் பண்ணக்கூடிய லேடிஸை முதற்கொண்டு அந்த கடைசியில் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் லிஸ்ட் போடுவாங்க. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணக்கூடிய லேடிஸ் இவங்கெல்லாம் க்ளீன் பண்ணாங்க, எங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு அந்த பேரை பதிவு பண்ண விதம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறவங்களோட பேர், டேரக்டரோட பேர், திரைக்கதை பண்ணுறவங்களோட பேர்லாம் போடுவாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய ஆஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் இருப்பாங்க, அந்த டிரைவருடைய பேர் வந்து வெற்றிவேந்தன் அப்படிங்கிறது, க்ளீனிங் லேடிஸ் வேண்டாமணி சரஸ் இவங்க தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் படத்தினுடைய கடைசியில் பதிவு பண்ண விதம் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த டேரக்டரும் எந்த ப்ரொடியூசரும் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த டானாக்காரன் படக்குழு செஞ்சுருக்கு. அதுக்கு மிகப்பெரிய அளவிலான சல்யூட். எப்படி நம்ம என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கோடு நம்ம இயங்குகிறோமோ அதே மாதிரி டானாக்காரன் மக்களுக்காகவும் தன்னுடைய ஊழியர்களுக்காகவும் இயங்கியிருக்கு அப்படிங்கிறதையும், ஒப்பற்ற ஒரு சமுதாய சிந்தனை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிற்பியாக ஜெய்பீம் படத்தில் நடித்த இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்னைக்கு டேரக்டராக மாறி டானாக்காரன் படத்தை நமக்கு பெரிய அளவில் கொடுத்துருக்காரு. இது எல்லா காவல்துறை அதிகாரிகளுடைய இதயங்கள்லையும் ஈட்டி மாறி குத்தக்கூடிய ஒரு படம். தான் அனுபவித்த துயரங்களை அடுத்தவங்களுக்கு பகிராமல் அந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பெரிய அளவில் டானாக்காரன் மூலியமாக தமிழ்
திரைப்பட வரலாற்றில் ஒரு ஒப்பற்ற படமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எல்லா காவல்துறையில் பணிபுரியக்கூடிய சீருடை பணியாளர்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகளும் பார்க்க வேண்டிய படம். டெடிக்கேட்டட் டு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ.